டைரக்டர் மித்ரன் ஜவஹர் தனுஷை வச்சு ஆல்ரெடி மூணு படம் எடுத்திருக்காரு. குட்டி, உத்தம புத்திரன், யாரடி நீ மோகினி. நாலாவது எடுத்த படம் தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன திருச்சிற்றம்பலம். ஃபர்ஸ்ட் மூணு படத்துலையுமே இன்னொருத்தரோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணையோ தான் தனுஷ் வந்து லவ் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாரு. குட்டி படத்தில் பயங்கரமாக மாஸ்க் காமிச்சு ஒரு கேங்ஸ்டராக மாறி ஷேயாவை வந்து லவ் பண்ண வச்சிருப்பாரு சமீர். கடைசி நேரத்தில் குட்டிங்கிற பேரில் உள்ளே பூந்து குட்டையை கலப்பி சமீர் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஷேயாவை தனுஷ் வந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவார். யாரடி நீ மோகினில நயன்தாரா அடுத்த நாள் காலையில கல்யாணத்தை வச்சுட்டு முன்னாடி நாள் நைட்டு தனுஷை ஹக் பண்ணுவாங்க. இவரும் கடைசியில் உங்க வீட்டில் பொண்ணை கேட்டாதானடா தரமாட்டீங்க, பாட்டியவாது கொடுங்கடான்னு ஹோல் ஃபேமிலிக்கே ஒரு பெரிய ஐசா தூக்கி போட்டு நயன்தாராவையும் கவுத்துருவாரு. சரி, இந்த படத்துல தான் எப்படின்னா உத்தம புத்திரன்ல கல்யாண போனா கடத்திட்டே வந்துருவாரு. கடத்திட்டு வரப்ப என்னவோ ஆளை மாத்தி தான் கடத்திட்டு வருவாரு. ஆனா கடைசியில இவரே வந்து எமோஷனல் ஏகாம்பரத்துக்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்து கணக்கு பாக்குறேன் ஹீரோயின் வீட்டுக்குள்ள போய் கடைசியில ஹீரோயினவே வந்து கணக்கு பண்ணிட்டு வந்துருவாரு.